ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க புடலங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சீக்கிரமாக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிலக்கடலை இருக்குதுங்கள, அதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கல்லையை கொஞ்சம். இது நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன். நிலக்கடலை இல்லைன்னா சட்னி காட்டுற கல்லையும் சேர்த்துக்கலாம். தேவையானது உப்பு, கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வீட்டிலேயே செஞ்ச சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, புடலங்காய். நான் புடலங்காய் ஒன்று எடுத்திருக்கேன், தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேறு எதுவும் தேவையில்லை. கடாயி வச்சுருக்கேன், எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இங்கே பாருங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் புடலங்காயை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி புடலங்காயில் செஞ்சு இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கலக்கி விட்டதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோங்களே அதுவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்குள்ளே வந்து அந்த நிலக்கடலை பவுடரும் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா புடலங்காய் வெந்திருக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. உப்பு பத்திலின்னா உப்பு போட்டுக்குங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, இன்னும் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. மஞ்சட்டிங்கிறனால ஆஃப் பண்ணாலும் கொதிக்கும், நான் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.